Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays. 2D Entertainment, Surya Jodhika Tayaripil, Prem Kumar Iyakathil, Karthi Matrum, Aravind Swami Nadikum, Meyyalakan, September 27 Mudal, Ungal Abhimana Thiraiyirangal. மீண்டும் தலை தூக்கும் விஷச்சாராயம். கல்வராயன் மலையில் போடப்பட்ட ஊரல்கள். அச்சத்தில் கள்ளக்குறிச்சி மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதன் நீச்சியாக இதனை ஒடுக்கும் நடவடிக்கையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளனர். போலீஸ் ஆபரேஷன் என்ற பெயரில் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தின் பிறப்பிடம் என கூறப்படும் கல்வராயன் மலையில் தீவிர சாராய ரைடில் ஈடுபட்டு வருகிறார்கள். சமீபத்தில் கூட ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், ஐஜி அஸ்ரா கார்க் மற்றும் கள்ளக்குறிச்சி எஸ்பி ரஜத் சதுர்வேதி உள்ளிட்ட 200 மேற்பட்ட போலீசார் கல்வராயன் மலையில் முகாமிட்டு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது ஏற்கனவே கள்ளச்சாராய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் பெயர் பட்டியலை வைத்துக் கொண்டு மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்களா, இவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான மூலப்பொருட்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கிறதா என்று பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கி வந்தனர். மேலும் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள இடங்களில் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு சோதனைகளை தீவிரப்படுத்தினர். இத்தகைய அதிரடி நடவடிக்கையால் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் பணி ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை சோதனையில் எதுவும் சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக கல்வராயன் மலையில் மீண்டும் கள்ளச்சாராயம் தலை தூக்கிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கல்வராயன் மலையில் உள்ள மணியார்பாளையம் அடுத்த அருவங்காடு வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருவதாக அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதியின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலை எடுத்துக்கொண்டு காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பகுதியில் தீவிர சாராய வெட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த சோதனையில் அங்குள்ள அருவங்காடு வனப்பகுதியில் சுட சுட காய்ச்சப்பட்டு சில மணி நேரங்களே ஆன 200 பிடிக்கக்கூடிய 4 இருந்த சுமார் 800 கள்ளச்சாராய ஊரல்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து விற்பனைக்காக தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை அந்த இடத்திலேயே கீழே கொட்டி போலீசார் அழித்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சாராய வியாபாரியான அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அருவங்காடு வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதை ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கள்ளச்சாராயத்தால் 68 உயிரிழந்த பிறகும் கல்வராயன் மலைப்பகுதியில் மீண்டும் கள்ளச்சாராயம் தலை தூக்கியுள்ள சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.